ओम अस्मद् गुरु परंपरायै नमः। போன ஸ்லோகத்தில் பரதன் ராமனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகையை திரும்பவும் சாத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, அப்படி ராமன் சாத்தி கொண்ட பிற்பாடு அந்த பாதுகையை ஏழை பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்பி போனாங்கிறத பார்த்தோம். இதை மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு அந்த காட்டில் இருக்கிறவள்லாம் அவர்களும் தங்கள் தங்கள் ஆசிரமத்துக்கு ராமனுடைய பாதிகளை கொண்டு வந்து அதில் ராமனை சாத்திக்க சொல்லி அந்த பாதிகை எடுத்துன்னு போய் தாங்களும் தங்கள் ஆசிரமங்களிலே ஆராதனத்தில் பண்ணாருங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இந்த 16வது ஸ்லோகத்தில் நியதம் அதிருரோகத்வாமநாதேயசக்திம் நிஜசரணசரோஜே சக்திம் ஆதாது காமஹா சகதம் இதரதாத்வாம்ந்யஸ்தராமோ விஜஹ்ரே த்ருஷத் உபசித பூமௌ தண்டகாரண்யபாகேன. அது அற்புதமாக சாதிச்சிருக்கார். அதாவது, ஹே பாதுகையே, ஸ்ரீ ராமபிரானவர் ராமஹா, ஸ்ரீ ராமபிரானவர் நிஜ தன்னுடையதாக இருக்கின்றதான சரண சரோஜே தாமரை புஷ்பத்தை போலிருக்கின்ற திருவடியிலே சக்திம் ஒரு சாமர்த்தியத்தை ஆதாது காமஹா அதை வைத்து கொள்ள வேணுமென்கிற ஆசை உள்ளவராக அநாதேய யாராலும் எப்போதும் எதுவும் உண்டு பண்ண வேண்டாதபடியாய் தன்னுடைய சுபாவமாய் இருக்கிற சக்திம் அந்த சாமர்த்தியத்தை கொண்டிருக்கின்ற துவாம் ஹே பாதுகாதேவியே உன்னை அதிருரோக அதை சாத்திகின்றார். நியதம் இது நிச்சயம், இதரதா அப்படி இல்லாவிட்டா சஹா அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனானவர் துவாம் ஹே பாதுகாதேவியே உன்ன நியஸ்த பரதரிடத்திலே கொடுத்துவிட்டு திருபது அந்த கற்களாலே உபசித நிரம்பியிருக்கின்றதான பூமௌ இந்த வனாந்தர பிரதேசங்களையெல்லாம் தண்டகாரண்யபாகே இந்த தண்டகாரண்யமான காட்டிலே கதம் எப்படி விஜகு சஞ்சரித்தார் அப்படின்னு கேட்குறார். இந்த போன 13வது ஸ்லோகத்தில் பாதுகைக்கு சக்தியை கொடுக்கதற்காக ராமன் பாதுகை மேலே ஏறி அதை சாத்திண்டு பரதனிட்டே ஏழை பண்ணி கொடுத்தாருங்கிறத சொன்னார். இந்த 16வது ஸ்லோகத்தில் பாதுகைக்கு சுபாவமாகவே எல்லை இல்லாததான ஒரு பிரபாவம் இருக்குது, சக்தி இருக்குது, மகிமை இருக்குது. அந்த சக்தியை தம் திருவடிக்கு வாங்கி கொள்றதுக்காக அதை தான் ஏற்கனவே சாத்தின்றிருந்தா கூட அந்த பாதுகையை திரும்பவும் சாத்திகிண்டு அந்த பாதுகையிலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை பரதனிடத்திலே பிரசாதித்தாருங்கிறத பார்த்தோம். அப்படி இந்த திருவடிகளை ஸ்ரீராமபிரான் வாங்கி கொள்ளாமல் போனால், அந்த சக்தியை அந்த பாதுகையிலேருந்து வாங்கிக்காத போனால்
கல்லு முள்ளெல்லாம் நிறைந்த இந்த தண்டகாரண்ய பிரதேசம் இருக்கே அதில் ரொம்ப கஷ்டமாகுமே. அதுக்காக இந்த கல்லு முள்ளு நிறைஞ்சதான தண்டகாரண்யத்தில் பாதுகை இல்லாமல் திருவடியை யார் ரட்சிப்பா? அந்த ரட்சணத்தை இப்போ வாங்குகின்றாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த பாதுகை இல்லாமையே அந்த சக்தி ராமபிரானுடைய திருவடிக்கு வந்துவிட்டதனாலே அந்த திருவடிகள் தண்டகாரண்யத்தில் சஞ்சரித்தன அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக சாதிப்பதனுடைய ஒரு தாத்பரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆச்சாரியாளுக்கு பெருமாளை காட்டிலும் மிக அதிகமான கருணை உண்டு, தயை உண்டு, பொறுமை உண்டு. இப்படி நற்குணங்கள் பல எம்பெருமானை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதாலே மிக பாபிகளான நம் போன்ற ஜீவாத்மாக்களை ஆச்சாரியர்கள் தன்னுடைய உபதேசத்தினாலே தங்களுக்கு சுவாதீனமாக நம்மை ஆக்கிக்கொண்டு நம்மை உஜ்ஜீவிக்கிறார்கள். நமக்கு சரணாகதி பண்ணி வச்சு மோக்ஷத்தை அடைவிக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக நாம் கொள்ள வேணும். அது சரி, ஏதோ வசிஷ்டர் அந்த பாதுகையை கொடுறாராமான்னு சொன்னார், அதுவும் ஆச்சாரியன் வாக்க தட்டப்படாதேன்னு ராமனும் பாதுகையை பரதன்ட்ட ஏழை பண்ணி கொடுத்தார். இப்போது பெருமாளுக்கு இந்த பாதுகை சக்தியை கொடுத்ததா, அல்லது பாதுகைக்கு பெருமாள் சக்தியை கொடுத்தாரா? இப்போது ராமனுடைய திருவடிக்கு இந்த பாதுகைகள் சக்தியை கொடுத்ததா, இல்லை இந்த பாதுகைகள்கிட்ட இருக்கிற சக்தியை ராமன் அதை திரும்பவும் சாதிச்சுண்டு அதை பிரியதுக்கு முன்னாலே அதிலிருந்து அந்த சக்தியை வாங்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரி. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த பாதுகை இல்லாமல் 14 வருஷம் காட்டில் சஞ்சாரம் பண்ணணுமே, ஒரே கல்லும் முள்ளும் எல்லாம் இருக்குமே காட்டில், அப்போது அந்த வனவாசத்தை அதிஜாக்கிரதையாக இந்த காலுக்கு எந்த நோவும் வரப்படாதுன்னு பாதுகை நினச்சி தான். அதனால் பாதுகை சுபாவமாகவே மிகுந்த சக்தியுடையது. அதனால் தன்னுடைய சக்தியிலே ஒரு ஏக தேசத்தை ராமனுடைய திருவடிக்கு தந்து அந்த ராமனுடைய திருவடியை இந்த வனாந்தரங்களில் அவன் சஞ்சரிக்கும்போது அவனுக்கு எந்த நோவும் ஏற்படப்படாதுன்னு சொல்லி காப்பாற்றித்தான். ஏன்னா எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுறது தானே பாதுகையினுடைய குணம். அது இப்போ மட்டும் தான் இருந்தாலும் சரி, ராமன் திருவடியிலே இல்லைன்னாலும் சரி, அது காரியத்தை அது எப்போதும் ஒழுங்காக பண்ணுமா. ஒன்ன பரதனுக்கு கொடுத்துட்டு பாதுகையே, அப்புறம் தண்டகாரண்யத்தில் அந்த காட்டில் கல்லும் முள்ளும் கிடக்கும் தரையில் எப்படி நடக்கிறதுன்னு பகவான் யோசிச்சாராம். அப்போது அவருடைய பாதமானது அதில் அந்த கல்லையும் முள்ளையும் கஷ்டப்படாத போகணுமே, அதுக்காக உன்னிடத்திலிருந்து ஹே பாதுகையே, உன்னுடையதான பொறுமை சகிப்புத்தன்மை முதலானவைகளை தன் திருவடிகளிலே ஏற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் பாதுகையை பரதாழ்வானிடத்திலே கொடுத்தார் அப்படின்னா, இல்லைன்னா ஒன்றை பரதனிடத்தில் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி இவர் காட்டில் சஞ்சரிப்பார்? கல்லும் முள்ளும் குத்துமே, அதுக்காக பாதுகையிட்டேந்து சக்தியை வாங்கிட்டாராம். பாதுகை தான் இருக்கும்போதும் இல்லாத போதும் எப்போதும் எம்பெருமான் திருவடியை ரட்சிக்கிறது தானே, அதனால் அதுவும் சந்தோஷத்தோடு தன் சக்தியை ராமனுடைய பாதைகளுக்கு கொடுத்து அந்த திருவடியை காப்பாற்றிச்சான். இதில்
இப்போ திரும்பவும் பாதுகேசி ஏற்கனவே சாத்தின்ட்டுருக்கிற பாதுகை தான். அந்த பாதுகையை திரும்பவும் நீ அதை ஏழப்பண்டு எனக்கு கொடுன்னு பரதன் கேட்டானே, அதையும் சரின்னு ஒத்துக்கிண்டு ராமபிரான் அந்த மாதிரியே பண்ணி கொடுத்தாரு. அது எதுக்காகன்னா, பாதுகையினுடைய சக்தியை தன் திருவடியிலே வாங்கி கொள்வதற்காக. இப்போ எது சக்தியோ அது ஆதாரம், எது அந்த சக்தியை பெறுகிறதோ அது ஆதேயம் இல்லையா. இப்போ திருவடிகள் ஆதேயமாக, எம்பெருமானுடைய திருவடிகள் ஆதேயமாகவும் எம்பெருமான் சாத்தின்றிருக்கிறதான அந்த பாதுகருக்கே அது ஆதாரமாகவும் இருக்குது. அப்போது எம்பெருமானுடைய பாதம் ஆதேயமாக ஆகிறது. ஆதேய வஸ்து எதையாவது கொடுக்குமான்னா கொடுக்காது, ஆதார வஸ்து தான் கொடுக்கும். அதனால் எம்பெருமான் திருவடிகளை காட்டிலும் எம்பெருமான் திருவடியை ரட்சிக்கின்றதான அந்த பாதுகை இருக்கே அது ஒசந்தது அப்படின்னு ஒரு உத்ரேக்ஷையாக ஒரு கல்பனைனாலும் அதி அற்புதமான சாஸ்திரோக்தமான ஒரு கல்பனையை இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார்னு வச்சுண்டு இன்றைய இந்த பாதுகா சகசர வியாக்கியானத்தை தலைக்கட்டிக்கிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.